உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். என்னமா குடுத்துட்டல, கிளம்பு கிளம்பு, ரொம்ப நேரம்லாம் இங்க நிக்க கூடாது, போ. யோ, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த அந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கயா. சரிங்க சார். இந்தமா கையெழுத்து போடுமா. இன்ஸ்பெக்டர், இது என்னது இன்ஸ்பெக்டர்? உங்க அத்தை அந்த மாயாவை குத்துனாங்கன்னு வாக்கு மூலம் கொடுத்தாங்கல்ல, அதை எழுத்தால எழுதி இருக்காங்க, அதை உறுதிப்படுத்த கையெழுத்து போடணும். என்னையா பாத்துட்டு இருக்க? யோ, கையெழுத்து வாங்கயா. சரிங்க சார். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, கிளம்பு. சரிதா, நீ கிளம்பு, நீ இங்கெல்லாம் வரக்கூடாதுமா, கிளம்பு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், சொன்னபடி பண்ணிட்டீங்களா? பழனி சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கிற மாதிரியே நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி அதுல அந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு. அந்த அம்மா ரிப்போர்ட்ல இருக்கிற மாதிரி கொலைய அதுதான் பண்ணுச்சுன்னு எழுத்து மூலமா ஒத்துக்குச்சு. ஒத்துக்க வெச்சிட்டோம், இனிமே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நான் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன், நீங்களும். நான் நல்லவங்களுக்கு கெட்டவன், கெட்டவங்களுக்கு ரொம்ப நல்லவன். சொன்னதை கரெக்டா செஞ்சிருவேன். தேங்க்யூ, தேங்க்யூ பழனி சார். கெட்ட வகைதான் நல்ல வகையெல்லாம் சோதிக்கிறாங்கன்னா, நீயும் அவங்களோட கூட்டு சேர்ந்துகிட்டு ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? நீ பண்றதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா சொல்லு. காலாகாலமா வாழ்ந்த அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு, மண்ணை விட்டுட்டு எங்களை இப்போ வெளியே அனுப்பிட்டல்ல, இதுதான் உண்மைக்கு நீ கொடுக்கற பரிசா? கெட்டவங்களை ஜெயிக்க வச்சு நல்லவங்களை இப்படி தோக்கடிக்கிறது தான் முறையா? இது உனக்கே தகுமா? பதில் சொல்லு. நீ இப்படி ஊமையா இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்ல தெரியலையா? இல்ல எனக்கு சொல்ல உன்கிட்ட பதிலே இல்லையா? ஏய், உண்மையிலே தேவசக்தி சித்தர் தான் அவரு. ஆமாங்க, வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒண்ணு விடாம புட்டு புட்டு வைக்கிறாருங்க. ஆமாக்கா, நடந்தது மட்டும் இல்ல, அடுத்து என்ன நடக்க போறதையும் சொல்றாருக்கா. உண்மையிலேயே அவர் தெய்வம் தான். கல்லா இருக்கிற சாமிதான் என் கேள்வி எதுக்குமே பதில் சொல்லல. ஆசாமியா இருக்கிற உங்களை எல்லாரும் சாமின்னு சொல்றாங்க,
நீங்களாவது பதில் சொல்லுங்க சாமி. நடந்தது நடக்க போறதெல்லாம் சரியா சொல்ற உங்களுக்கு இந்த வாழ்க்கையில நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. உண்மைய நம்பி இருக்கிற எங்களுக்கு எப்பதான் நியாயம் கிடைக்கும்? எங்க அத்தையோட தியாகத்துக்கு என்ன பதில் சொல்ல போது அந்த சாமி? சாமி சொல்லுங்க சாமி. நீங்களும் அந்த சாமி மாதிரி வெறும் கல்லுதானா? இப்படி வாய் பேசாம அமைதியாவே இருப்பீங்களா? எந்த பதிலுமே சொல்ல மாட்டீங்களா? குழந்தாய், கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். சாமி என்ன சொல்றிய? நாளை காலை சூரியன் உதயமாகும் நேரம் உன் புத்திக்கு ஒரு விஷயம் உதயமாகும். அப்போ உனக்கு உண்மை தெரியும். நல்லவருக்கு சோதனை வரும், ஆனால் அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க மட்டும் அல்ல, வலிமைப்படுத்த. நீ தோக்க மாட்ட, போய் வா. ஓம் நமச்சிவாயா. என்னம்மா என்னாச்சு? சித்தர் கோவில் என்னத்தா சித்தர் அதுக்குதுன்னு ஒளரிக்கிட்டு இருக்க? ஏதாவது கனவு வண்டியா? ஐயோ அமுதா என்னாச்சு? ஆமா சித்தப்பா, ஆனா அவரு நிஜத்திலேயே சொன்ன மாதிரி இருந்துச்சு சித்தப்பா. அப்படி என்ன கனவு கண்ட? இல்ல, ஒரு சித்தர் என்கிட்ட கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின் சொன்னாரு சித்தப்பா. அப்புறம் விடியறப்போ உனக்கு ஒரு உண்மை தெரிய வரும்னு சொன்னாரு. அத்தா, நீ அத்தையே நினைச்சு தூங்கிருப்ப, அதனாலதான் இந்த மாதிரி கனவு வந்திருக்கும். நீ தண்ணிய குடிச்சு படுமா. நீ கனவுல கண்ட மாதிரி விடிகிற பொழுது நல்லதா இருந்தா சந்தோஷம் தாமா. படுத்தா? டேய் படுறா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.